அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹசன் தரத்திலே பதிவு செய்யப்பட்ட செய்தி இது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் முஃமின ஹிர்ருன் கரீம் வ இன்னல் ஃபாஜிர் ஹிப்புன் லயீம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஃமினை பொறுத்தவரைக்கும் ஹிர்ருன் கரீம், சில பொழுதுகளில் வெளிப்படையாக இந்த ஹதீஸை பார்க்கின்ற பொழுது நாம் பல கேள்விகள் உண்டாகின்ற அமைப்பிலான ஒரு செய்தி இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு முஃமினை பொறுத்தவரைக்கும் ஏமாறக்கூடிய தன்மையுள்ளவன், சங்கையானவன், ஒரு முஃமின் ஏமாறக்கூடிய தன்மையுள்ளவன், சங்கையானவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வல் ஃபாஜிர், ஃபாஜிரை பொறுத்தவரைக்கும், கெட்டவர்களை பொறுத்தவரைக்கும், ஹிப்புன் லயீம், அவர்கள் அதாவது கஞ்சர்களாக இருப்பார்கள். லயீம் அப்படி என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியிலே இழிவான செயல்களை, பிளவு ஏற்படுத்துகின்ற செயல்களை, தவறான செய்திகளை பரப்புகின்ற செயல்களை ஈடுபடுகின்றவர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஃமின் ஏமாறக்கூடிய தன்மையுள்ளவனாக இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் விளங்காதவனாக, புரியாதவனாக, அறிவில்லாதவனாக இருப்பான் என்பது அர்த்தம் கிடையாது. அவனுக்கு அறிவு இருக்கும், எல்லா விதமான அதாவது நுண்ணிய தன்மைகளும் அவனிடத்தில் இருக்கும், நுட்பமும் அவனிடத்தில் இருக்கும். ஆனால் பிறரை ஏமாற்றக்கூடிய தன்மை அவனிடத்தில் இல்லாததனால் எங்கெல்லாம் தான் ஏமாறுவேன் என்ற அந்த அறிவு அவனிடத்தில் இருக்காது, எதிரிக்காது. எங்கெல்லாம் தான் பொது விஷயங்களில் ஏமாற்றப்படுவேன் என்கின்ற தன்மை இருக்காது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீதை நாம் எங்களுக்குள்ளே அப்படியே அப்ளை பண்ணி பார்ப்போம் என்று சொன்னால், பெரும்பாலும் 90% வார்த்தையிலே நீங்கள் கேட்டிருக்கலாம், எனக்கு இது செய்யறதெல்லாம் பெரிய வேலை இல்லை. இந்த வார்த்தை நிறைய நீங்கள் கேட்கலாம், எனக்கு எல்லாமே இவன் எங்கே போறா, எங்கே வாரா, எங்கே முடிவுன்னு எனக்கு தெரியும். நினச்சிருந்தா அவனோட முழு விஷயத்தை நான் முடிச்சிருக்கலாம். இப்படி பேசக்கூடியவர்கள் நம்ம காண்றோமா இல்லையா? எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், நினச்சா இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம் என்று சொல்லி எங்கெல்லாம் ஒருவரை போட முடியுமோ, எங்கெல்லாம் ஒருவரை தாழ்த்த முடியுமோ, எங்கெல்லாம் ஒருவரை வீழ்த்த முடியுமோ, எங்கெல்லாம் ஒருவரை அழிக்க முடியுமோ, அந்த இடங்கள்லாம் அவனுக்கு தெளிவாக தெரியுது, தெளிவாக தெரிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அங்கெல்லாம் ஒரு முஃமின் பெரும்பாலும் ஏமாற்றுகின்றவனாக இருக்க மாட்டான், அந்த இடத்துலலாம் விழுகிறவனாக தான் பெரும்பாலும் என்ன செய்வார், ஒரு முஃமின் இருப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இன்னொரு செய்தியில் நபியர்கள் சொல்கிறார்கள், லா யுல்தகுல் முஃமினு ஃபீ ஜுஹ்ரின் மர்ரத்தைன், ஒரே பொந்தில் 2 ஒரு முஃமின் என்ன செய்யப்பட மாட்டான், கொத்தப்பட மாட்டான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தீண்டப்பட மாட்டான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் விழுந்த பின்னால் உணர்ந்து கொள்வான், இந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, அகப்படக்கூடாது உணர்ந்து கொள்வான், இன்னொரு முறை என்ன செய்ய மாட்டான், அதில் விழமாட்டான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர், இந்த 2 செய்தியை எடுத்து பாருங்கள், ஒரு முஃமினுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், மற்றவனுக்கு எப்படியெல்லாம் தீங்கு செய்யலாம், அதில் என்ற டேலண்ட் எவ்வளவு, எனது அதில் திறமை எவ்வளவு என்பதில் காட்டுவதில் அவனுடைய நிலைமை என்ன செய்யாது, இருக்காது. அவனுடைய இயல்புகளே என்ன செய்யும் என்று சொன்னால், ஏமாற்றுகின்ற நிலையிலோ, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கின்ற நிலையிலோ, அவனுடைய உலக வாழ்க்கையை பாதிப்படைய வைக்கின்ற நிலையிலோ ஒரு முஃமினுடைய உள்ளம் இருக்கா. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், எங்களால் அற்பமான விஷயத்துக்கு விட்டு கொடுக்க முடியவில்லை, அற்பமான விஷயங்களை மன்னிக்க முடியவில்லை, அற்பமான விஷயங்களை மன்னிக்க முடியவில்லை, அற்பமான தர்மங்களை சொல்லி காட்டாமல் இருக்க முடியவில்லை. எங்களால் அதாவது எது எமக்கு தகுதி இல்லையோ, அது தகுதி இல்லை என எமக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அது தகுதி இல்லை என ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதெல்லாம் இன்றைய காலத்திலே நாம் காணக்கூடிய, குறிப்பாக மார்க்கம் படித்த, மார்க்கம் விளங்கிய, மார்க்கத்தை செயல்படுத்தக்கூடிய மக்களிடத்தில் கூட இருக்கக்கூடிய சில மோசமான பண்புகள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம்.